ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கேஜி லிவிங் இன் எஸ் ஜி இன்னைக்கு வீடியோல பனானா கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு தடவை ஷார்ட்ஸ் வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸா பனானா கேக் வந்துட்டு செஞ்சுதான் போட்டிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெசிபி போடுங்க அக்கா ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக ஒரு லாங் வீடியோவா ஷூட் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கு பேக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் நம்மளே செஞ்சு நம்ம சாப்பிட்றது அது ஒரு ஹாப்பியா இருக்கும் ஸோ வீட்டில் அவனெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு தடவை வீடியோ பார்க்கும்போது ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் ஸோ அதிலேருந்து வந்துட்டு நான் கேக் வந்துட்டு ட்ரை பண்ணேன் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேலே பனானா கேக் ட்ரை பண்ணியிருப்பேன் நிறைய பேரோட இன்க்ரீடியன்ஸ் வீடியோ பார்த்து பார்த்து ட்ரை பண்ணேன் ஆனால் எல்லாமே சொதப்பிருச்சு ஃபைனலாக ஒரு ரெசிபிஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஸோ அன்னையிலேருந்து நான் எப்போ பனானா கேக் செஞ்சாலும் நான் அவங்களோட ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பழுத்த பெரிய சைஸ் பனானா எடுத்துருக்கேன் உங்களுக்கு பனானாவோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு பனானா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பழமா அணுங்கினதா இருந்தா கூட கேக்கு சூப்பரா இருக்கும் ஆனா காய மட்டும் சேர்த்துடக்கூடாது அதை ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அது கூடவே மெல் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் நாட்டு சக்கரை ரெண்டு முட்டை நான் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேன் ஆனா வந்துட்டு அந்த பால் வந்துட்டு காய வச்சு வாம வச்சு அந்த மாதிரிலாம் சேர்க்கலாம் சும்மா ஐஸ் பெட்டியில இருந்துட்டு அப்படியே எடுத்து சேர்த்தாச்சு நீங்களுக்கு காய வச்ச பால் இருந்துச்சுன்னா அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம வந்துட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு செஞ்சிடலாம் மாவு அது கூட வந்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் சளிச்சு எடுத்துட்டு நம்ம இந்த பனானா மிக்சரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு சேர்க்கும் பொழுது மொத்தமாக கொட்டி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்கும் பொழுது தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எலெக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை சும்மா ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பட்டர் அப்படி இல்லாட்டி பேக்கிங் ஷீட் போட்டு நம்ம மாவு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சிடலாம் கேக் செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக உப்புலாம் போட்டு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகும் ஸோ அதனால தான் நான் ப்ரீஹீட் பண்ணுவேன் இன்றைக்கி பனானா கேக்கில் வந்துட்டு நான் வால்நட் வந்து மேலாப்பில் கொஞ்சம் பொடி பண்ணி தூவி இருக்கேன் உங்களுக்கு வால்நட் கிடைக்காட்டி அல்மண்ட் கூட சேர்த்துக்கலாம் இல்லை எதுவுமே கிடைக்காட்டி நீங்கள் பிளைனான பனானா கேக்கோட செய்யலாம் எனக்கு இந்த கேக் வந்து வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துச்சு ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டோம்னா கீழே வந்துட்டு கருகிட்டு மேலெல்லாம் குக் ஆகாமல் உள்ளெல்லாம் வந்து மாவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க அது வந்துட்டு சில பேருக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு தேர்ட்டி மினிட்ஸில் கூட குக் ஆகலாம் ஸோ வந்துட்டு டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட கேக் வந்துட்டு ஒரு ஹாஃப் குக்கு வரும்பொழுதே நமக்கு வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த பனானாவோட ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துருக்க வால்நட்டு இல்லை அல்மண்டோட ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி ஸோ அதிலே தெரிஞ்சிடும் நம்ம கேக் வந்துட்டு நல்லா குக்காகி வருது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்துட்டு குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இறக்குங்க ஏன்னா சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் திக்கான இதாக இருக்கும் அந்த இடத்துல மாவு உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கலாம் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கர்லேருந்துட்டு பேன் எடுத்து வெளியே வச்சிருங்க நல்லா கேக் ஆறுனதுக்கு அப்புறம் அதோட சைஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன நைஃப் வச்சுட்டு சுற்றி கட் பண்ணிட்டு நீங்க கேக்கை டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா ஒட்டாமல் வந்துடும் நான் இன்னைக்கு செஞ்சிருக்க மெஷர்மெண்ட்ல செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலேயே நமக்கு கேக் வந்துட்டு கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு எங்களோட டைம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பனானா கேக் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு அவனில் வந்துட்டு ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் நல்லா சாஃப்டா இருக்கும் நான் இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்ன என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அதை எப்பப்போ சேர்த்தேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அதோட மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்லலை அதோட அளவு எவ்வளோ கிராம் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த பனானா கேக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே கேக்ஸ்லாம் வேணும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுக்குற அந்த மெஷர்மெண்ட்லேருந்துட்டு ஹாஃப் வந்து மைனஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஏன்னா வந்துட்டு ஒருவேளை சொதப்பிடுச்சு அப்படின்னா நம்மளோட பொருள் எல்லாம் கொஞ்சம் தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அதனாலதான் சோ ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சமா செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நிறைய செய்யலாம் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளாக் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்